ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கேன்? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக பண்ண நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால், கவர்மெண்ட் லேப்டாப் ஏஎம்டி டிரைவர் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பிரைட்னஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகமாக இருக்கும், ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது புரியும். ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து கவர்மெண்ட் லேப்டாப் லெனவோ E41-25 வந்து நம்ம வந்து AMD டிரைவர் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து விண்டோஸ் ஆர் அமைக்கிங்க. ஸோ வந்து உங்களுக்கு ரன் கமெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து devmgmt.msc அப்படி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ வந்து அந்த மாதிரி டைப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ உங்களோட டிஸ்பிளேட டீட்டெயில் எல்லாமே வரும், மவுஸ் அப்புறம் வந்து கீபோர்டு எல்லா டீட்டெயிலும் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டிஸ்பிளேயில் வந்து போயிருங்க. டிஸ்பிளே போனோம்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் விஜிஐ கிராஃபிக் அடாப்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிற இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. போதும். ஸோ உங்களோட டிரைவர் வந்து உங்களுக்கு பக்கா வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ஸோ வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களை அந்த டிரைவர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பிரைட்னஸும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா, ஸோ வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்கேஸ் ஒர்க் ஆகலை, ஏதாச்சும் எரர் காட்டுது அப்படின்னாலும் ஸோ வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.